அத்தை, இது போதுமா? எது நடந்தாலும் அந்த துர்கா இந்த இடத்த விட்டு நகர மாதிரியே தெரியல. இவ ஒரு தப்பு பண்றா, அவன் திட்டுறான், மறுபடியும் தப்பு பண்றா, திட்டுறான். இதே லெவல்ல போகுதே ஒழிய கதை அடுத்த கடத்துக்கு நகரவே மாட்டேங்குதே. நாம நினைச்ச மாதிரி எதுவும் பெருசா நடக்க மாட்டேங்குதே வீணா. அசோக் கோவத்தோட உச்சத்துக்கு போய், ஏய் நீ என்னோட லைஃபை விட்டே போயிடு, இனிமே எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அப்படி ஒண்ணும் நடக்கவே மாட்டேங்குதே. எல்லா சம்பவத்திலயும் இவன் வேற திட்டுறான், ஆனா எந்த முடிவும் எடுக்காமலே போயிடுறான். இவ பாட்டுக்கு சும்மா அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. வீணா நம்ம எதிர்பார்த்தது இது இல்ல. இல்ல அத்தை, இது வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் நீங்க தான் எடுத்தீங்க. நீங்க சொன்னதை நானும் செஞ்சேன், ஆனா நீங்க நினைச்ச ரிசல்ட் கிடைக்கல. சூடு சோரணை இல்லாத இந்த துர்காவும் இங்கிருந்து போக மாட்டேங்கிறா. நாம நினைச்சத நடத்தி காட்ட முடியலேன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அத்தை, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணி வச்சிருந்தோமே, அத மறந்துட்டீங்களா? எதடி சொல்ற? ஐயோ வினா, நான் மறந்தே போயிட்டேன். சரி, அதை எப்படி அரங்கேற்றம் பண்றது? ரொம்ப சிம்பிள் அத்தை. அசோக் இந்த ஸ்டேஜ்ல அனுராதா மேடம் கிட்ட பேசி அவங்களுக்கு தன்னோட அன்பளிப்பு அசோக் கொடுக்கணும். அப்ப நிச்சயம் நீங்க நினைக்கிறது நடக்கும். அப்படி நடந்தாதான் துர்கா இந்த வீட்டை விட்டு போறது 100% நடக்கும். அசோக் மதிக்கிற அனுராதா மேடமே பாதிக்கப்பட போறாங்க. அத பார்த்து அசோக் கொதிச்சிருவாரு. நீங்க எதிர்பார்க்கிற அந்த வார்த்தைய அசோக் சொல்லதான் போறாரு. அப்ப நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். எனக்கு இப்பதான் புது நம்பிக்கையே வந்திருக்கு. நாம ஜெயிக்கிறோமா இல்ல அந்த துர்கா ஜெயிக்கிறாளான்னு பாக்கலாம். நாம தான் அத்தை ஜெயிப்போம். பதவி பத்தியும் பேச அசோக கூப்பிடுற உங்க கரகோஷத்தோட. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல நம்ம சீஃப் கெஸ்ட் அனுராதா மேடத்தை பத்தி பேசிடுறேன். நான் மேடத்தோட ஸ்டூடெண்ட், இவங்களோட ஜூனியரா வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல் லாயராகவும் பார் கவுன்சில் தலைவராகவும் ஆயிருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் மேடம் தான். நான் இவங்க கிட்ட கத்துக்கிட்ட பாடம் அப்புறம் எல்லாம் இவங்களோட ஆசீர்வாதம். மேடம் என்னோட குரு, மென்டார், வெல்விஷர், இப்படி எல்லாமும். இந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கிய விருந்தாளியா இவங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். இவங்க கிட்ட அனுமதி கேட்டப்ப தயங்காம அடுத்த நிமிஷமே வரேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு. அதுக்கு மேடத்துக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்மளோட ரங்கா சார், எப்பவும் என்னோட ஏன் லாயர்ஸ் ஆன நம்ம எல்லாரோட வளர்ச்சியிலையும்
கூடவே இருந்தவர் இவர். சார் இங்க வந்து அவரோட சிறப்பை செஞ்சிருக்காரு, இவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்த டிஎஸ்பி நந்தினி மேடம், இவங்களுக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். அடுத்து நம்மளோட லாயர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த பார் கவுன்சில் தலைவர்ன்ற பதவி தங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக மக்கள் நம்மளை தேடி வராங்க. பட் லாயர்ஸ் நம்ம தினந்தனம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். தலைவரா பொறுப்பேத்துக்கிட்ட இந்த நேரத்தில் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிற ஒருத்தரா நான் இருப்பேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம சீஃப் கெஸ்டான அனுராதா மேடமை பேச அழைக்கிறேன். அவங்களோட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கும்படி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அசோக பத்தி சொல்றதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முத முதல்ல அசோக நான் ஒரு ஸ்டூடெண்டா தான் பார்த்தேன். அப்புறம் என்னோட ஜூனியர் லாயர், இப்ப ஃபேமஸ் ஆன லாயர் மட்டும் இல்ல பார் கவுன்சிலோட தலைவர். என் கண்ணு முன்னாடியே வளர்ந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு அசோக். அவர் என்ன பத்தி சொல்லும் போது ஒரு மென்டார் வெல்விஷரன் எல்லாம் சொன்னாரு, நம்ம கிட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வரும்போது தாங்க குருவா மாறக்கூடிய தகுதியே நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லுவேன். அசோக் என்ன குருன்னு சொல்றதுக்கு காரணம் நல்ல ஸ்டூடெண்டான அசோக் தான். அசோக் பார் கவுன்சில் தலைவரா தன்னோட கடமைகளை நேர்மையாவும் சிறப்பாவும் செய்வாருன்னு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்க எல்லாருக்கும் நானே வாக்கு கொடுக்கறேன். Thank you madam. Thank you. டாக்டர் லாயர்ன்ற வேலை எல்லாம் ஒரு தொழில் மட்டும் இல்ல, மக்கள் குறைகளை போக்குற ஒரு உன்னதமான பதவி. அசோக் லாயருங்கிற வேலைய ஒரு தொழிலா மட்டும் பாக்கல, மக்களுக்கு சேவை செய்யற ஒரு பதவியா பாக்குறாரு. அதனாலதான் இந்த தலைவர் பதவி அசோக தானாவே தேடி வந்திருக்கு. அவருக்கு என்னோட ஆசீர்வாதங்கள் எப்பவும் இருக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். வெல்கம். உங்க எல்லாரோட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க எல்லாரும் அசோக்குக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நீ இன்னும் பெரிய பதவிகளுக்கு போகணும். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கீங்களா? ஓ ஷூர், இருக்கேன். துர்கா, உன் மன கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே தப்பாவே இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அசோக்கு கோவம் வரதானே செய்யும்.
இந்த பார்ட்டி முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ துர்கா, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் துர்கா, அசோக் கொடுத்த கிஃப்டை நீ தான் பேக் பண்ணியாமே, அதை வாங்கிட்டு வர சொன்னா. ஆமாக்கா, இங்கதான் இருக்கு, எடுத்துட்டு வர. என்னங்கக்கா? இதை எதுக்கு நாம கொண்டு போய் கொடுக்கணும்? ஃபங்க்ஷனில் கலந்துக்க துர்காவுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குமே. இவ இதை கொண்டு போய் கொடுத்தாவாச்சு அசோக் மனசு கொஞ்சமாச்சு மாறும்ல. என்னாச்சுக்கா? இல்லை துர்கா, இந்த கிஃப்டை நீயே கொண்டு வந்து அசோக் கிட்ட கொடுத்துறேன். ஐயோ வேண்டாக்கா. நாங்கள் வந்து ஏதாவது பண்ணி சின்னையாவுக்கு கோவம் வர வச்சிட போறேன். எனக்கு பயமா இருக்கு. சின்னையாவ கோவப்படுத்தி சந்தோஷமா நடக்கிற விசேஷத்தை எதுக்கு கெடுத்து விடணும்? வேண்டாங்கா, நீங்களும் சின்னையா கிட்ட கொடுத்துருங்க. துர்கா, அங்க வந்து நீ என்ன பண்ண போற? ஜஸ்ட் இந்த கிஃப்டை அவன்கிட்ட கொடுக்க போற, வேடிக்கை பார்க்க போற. அசோக் இந்த கிஃப்டை அனுராதா மேம்க்கு கொடுக்க போறாரு. இதெல்லாம் பார்த்து நீயும் சந்தோஷப்பட போற. அப்புறம் ஏன் பயப்படுற துர்கா? அக்கா சொல்றல, நம்பிக்கையோட வா. ஏண்டா புடி, வாங்கிக்கோ. வா வா வா, போலாம். வா துர்கா, வா. இவ எதுக்கு மறுபடியும் இங்க வந்திருக்கா? தேவையில்லாம மனுஷனை கடுப்பேத்தணும்னு வந்திருக்கா. போய் கூட மேடம், உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன அன்பளிப்பு. தேங்க்யூ. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுமா? இது உங்களுக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு கிஃப்ட். இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கிஃப்ட் உங்களை கௌரவப்படுத்தும் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ அசோக். மேடம், எனக்கு ஒரு ஆசை. சொல்லு அசோக். எனக்காக நீங்க இந்த கிஃப்டை இப்பவே பிரிச்சு பார்க்கணும். உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே மெமரியிலே இருக்கும். ப்ளீஸ் மேடம். அதுக்கு என்ன, பிரிச்சுட்டா போச்சு. Thank you.
அசோக், இது அசோக். என்ன அசோக் இதெல்லாம்? இல்ல மேடம், நான் அப்படியே இந்த சிலையை தூக்கிட்டு போயிருவோமா? எங்க போச்சுன்னு தெரியாம துர்காவை அசோக் கோவப்பட்டு திட்டுவான்ல. அத்தை, கிஃப்ட் காணும்னா வேற வாங்கிட போறாங்க. நான் வேற ஐடியா சொல்றேன். பாக்ஸ டப்புன்னு போட்டா உள்ள இருக்கிற சிலை உடஞ்சிரும்ல. ஜட்ஜம்மாவுக்கு உடஞ்ச கிஃப்ட் கொடுத்து அவமானப்படுவான். ஆமா, இல்ல அதை உடைச்சது துர்கான்னு தெரிஞ்சா அங்க வர கோபத்துல ஒரு அரை கொடுப்பான். அப்புறம் என்ன ஆகும்? அப்படின்னா யாராவது வர்றதுக்கு முன்னாடி உடைச்சிடலாமா? அத்தை, என்ன பண்றீங்க? இப்படி போட்டீங்கன்னா சுக்குநூறா உடைஞ்சிரும். உடைஞ்சது இப்பவே தெரிஞ்சிரும். லேசா உடையணும். கிஃப்ட் பிரிக்கும் போது அப்படியே பீஸ் பீஸா வரணும். குடுங்க அத்தை, குடுங்க. இப்படி ஹைட் கம்மியா வச்சு போட்டா கிஃப்ட் லைட்டா உடையும். பாருங்க. எப்படி அத்தை? இப்பவே அத்தனை பேர் முன்னாடியும் துர்கா அசோக் கையால அரை வாங்குறது என் கண்ணுக்கு தெரியுதுடி. சரி சரி, வா. யாராவது வரதுக்குள்ள இந்த சிலைய அங்கேயே வச்சுட்டு போயிடலாம். குடு, இந்த சிலைய குடு. இனிமேதான் கச்சேரியே. நாம இப்ப பார்க்க போறது கிளைமேக்ஸ் காட்சி. துர்கா விஷயத்துல அசோக் நிச்சயம் ஒரு முடிவு எடுப்பான். ஆமா அத்த. சாரி மேடம், ஒரு நீதி தேவதைய உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தா உங்களை கௌரவப்படுத்துறதா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் கூட இதை எதிர்பார்க்கல அசோக். நீ என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே என்னால மறுக்க முடியல. இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க நான் முழு விருப்பத்தோட இங்க வந்தேன். எத்தனையோ வேலைங்க எனக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் ஒதுக்கி வச்சுட்டு நீ கூப்பிட்டியேன்னு நான் இங்க வந்தேன் அசோக். என் மனசுக்குள்ள என்ன பத்தி இருக்கிற அபிப்பிராயம் என்னன்னா, இத்தனை காலம் நான் ஒரு நேர்மையான நீதிபதியா இருந்திருக்கேன். எத்தனையோ பேர் எனக்கு லஞ்சம் கொடுக்க பார்த்திருந்தாலும் நான் அதுக்கு இது வரைக்கும் வளைஞ்சு கொடுத்ததே இல்லை. எத்தனையோ உருட்டல் மிரட்டல் வந்தாலும் நான் யாருக்கும் தலை வணங்காம நேர்மையான நீதிபதியா இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குள்ள இருக்கிற பெரிய சந்தோஷமே என் வேலையை எப்பவுமே நான் சரியா செஞ்சிருக்கேன்ற மனநிறைவு மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நீ கொடுத்திய கிஃப்ட் உடைஞ்சு போன நீதி தேவத அந்த சிலையை பார்த்த உடனே நானும் உடைஞ்சு போயிட்டேன் அசோக்.
இல்ல மேடம். நான் இத்தனை காலமா நல்ல நீதிபதியா இல்லாம இருந்துட்டனோன்னு எனக்கே எனக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. அத உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் நேர்மையான நீதிபதியா இல்லன்னு சொல்ற மாதிரிதான் இப்போ இங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. வேணாம், இந்த நேரத்துல நான் கோவப்பட்டா தப்பாயிடும். ஆனா நீ சொன்ன காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் இதுன்னு. உண்மையிலேயே நீ கொடுத்த கிஃப்ட் அப்படிதான் இருந்துச்சு. என்னால இத மறக்கவே முடியாது. சாரி மேடம், நான் ரொம்ப கவனமா தான் இருந்தேன். ஆனா இது எப்படி நடந்துச்சுனே தெரியல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அசோக். மேடம், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. சாரி மேடம், ப்ளீஸ் மேடம், நில்லுங்க மேடம், ப்ளீஸ் லீவ் மீ மேடம். மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மேடம். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். மேடம்